Hi friends, welcome to another video. In this video, we will try Hyundai Verna Turbo Petrol DCT Automatic Variant. Straight engine bay, first park. The car engine is 1 liter 3 cylinder turbo GDI petrol engine. This is the turbocharged unit. The car is ideal, this is 3 cylinder, so there are some vibrations. If you look at it, you have insulation. But the car is moving, you don't have vibration and noise level. Engine bay வந்து பார்த்தா ஓரளவுக்கு வெயிட்டா இருக்கு. நெக்ஸ்ட் நாம காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஹெட்லைட் சுத்தி வந்து பார்த்தா LED DR ல இருக்கு and headlights வந்து full LED unit. லைட்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. கீழ வந்து பார்த்தா projector fog lamp கொடுத்திருக்காங்க. இது வந்து one of the best in the market அப்படினே சொல்லலாம். இங்க வந்து front twin hook இருக்கு. Also இந்த கார்ல வந்து பார்த்தா உங்களுக்கு front parking sensors கொடுத்திருக்காங்க. நார்மல் வெர்னால வந்து பார்த்தா front parking sensors வராது. சென்டர்ல வந்து Hyundai logo and grill வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா glossy black finish பண்ணிருக்காங்க. Ground clearance வந்து 165 mm. ஒரு செடான் பொறுத்த வரைக்கும் இந்த ground clearance வந்து ஓகே. However, இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம்னா நார்மல் ஹாலஜன் LED இல்ல. ஓவரால காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் செடான்ஸ் இன் தி மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். கார் வந்து பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 195/55 R16. இது வந்து டுவெல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக். அலாய்வில் டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆல்சோ இந்த பர்டிகுலர் காரில் வந்து பார்த்தோம்னா பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிசிடி அப்படிங்கிறக்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்ஸில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் மிரர்ஸை வந்து பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெனரோமிக் சன்ரூஃப் இல்லை. ஆக்சுவலாக ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் வெறுநாளையே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் இருந்துச்சு அண்ட் இங்கே வந்து சாக் ஃபினட்லாம் கொடுத்துருக்காங்க. பி பில்லரில் வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் விண்டோவில் எனக்கு கீழே வந்து பார்த்தோம்னா குரோம் ஸ்ட்ரிப் நன்னாது. இது வந்து பார்க்கறதுக்கே ப்ரீமியமாக இருக்குது. சைலிருந்து பார்த்தோம்னா கார் வந்து மோர் தென் 4.4 meters இருக்குது. ஆல்சோ இந்த காரோட வீல் பேஸ் அண்ட் ஹோண்டா சிட்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிக்கல். எக்ஸாக்டாக 2.6 meters இருக்குது. ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான் அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுவே நார்மல் வெர்னா அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் இருக்கும். இது வந்து டர்போ வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இது வந்து பெட்ரோல் வேரியன்ட். நெக்ஸ்ட் நம்ம காரோட ரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெர்னாவோட ரியர் டிசைன் வந்து மற்ற ஹுண்டாய் காஸோட கம்பேர் பண்ணுறப்ப கான்ட்ரோஸ்லாம் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் காஸ் அப்படின்னே சொல்லலாம். மேலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாப் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து வெர்னா அப்படிங்கிறக்கான பேஜிங், சென்டரில் வந்து ஹுண்டாய் லோகோ அண்ட் ரைட் சைடில் வந்து டர்போ அப்படிங்கிறக்கான பேஜிங் இருக்குது. ரியர் டெய்லைட்ஸோட டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே வந்து பார்த்தோம்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த காரில் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷனல், ஃபேக் கிடையாது. நார்மல் வெர்னால வந்து பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்கும் அண்ட் இங்கே வந்து சும்மா டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக இவ்வளோதான் இதுக்கும் நார்மல் வெர்னாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் ரியர் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தோம்னா 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா 480 liters. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் பூட். மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பேர் வீல் வந்து ஸ்மால் சைஸ் டயர் அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து அலாய் வீல் கிடையாது. ஒரு ஃபேமிலியாக வீக்கெண்ட் ட்ரிப் போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபேமிலியோட லக்கேஜஸ் வைக்க இந்த பூட் வந்து ஓகேவாக இருக்கும். ஆல்சோ இதில் வந்து ஸ்மார்ட் ட்ரங்க் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பின்னாடி வந்து ஃபூட்டை வந்து காருக்கு கீழே வேவ் பண்ணாலே போதும், பூட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து லக்கேஜை உள்ளே வைக்கிறதுக்கும் வெளியே எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் வந்து ஓரளவுக்கு ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது, 90 degrees ஓப்பன் ஆகலை. இங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர், டோர் பேடில் வந்து லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பவர் விண்டோக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா பாட்டில் ஹோல்டர் எல்லாமே ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரியர் சீட் கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரியர் சீட்டுக்கு வந்து ப்ராப்பராக ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1 and 2. ஆல்சோ சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஆம் ரெஸ்ட் இருக்குது. ஆம் ரெஸ்ட் வந்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்டுக்கு தேவையான ஆங்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரியர் கிளாஸ்க்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேனுவல் சன்பெயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து சம்மர் டைம்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஆப்ரேட் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் நாம் அப்படியே ரியர் சீட்டுக்கு உள்ளே போய் அங்கே ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு செட் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஸ்கூப் லோட் கொடுத்துருக்காங்க அண்டு மேக்சின் ஹோல்டர் இருக்குது.
சீட்டு வந்து என்னோட டிரைவிங் போஸ்டன்லாம் இருக்கிறப்ப எனக்கு லெக் ரூம் வந்து பார்த்தோம்னா அடிக்குவேட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவெலாம் இல்லை, கம்மியாகவும் இல்லை. அண்டர்டே சப்போர்ட் வந்து எபோ ஆவரேஜ் அண்ட் ஹெட் ரூம் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஹெட் வந்து ஆல்மோஸ்ட் டச் ஆகுது. லெஃப்ட் சைடில் மேலே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டரில் வந்து பார்த்தோம்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹேலஜன், எல்இடி இல்லை. ரைட் சைடில் வந்து ஒரு டோர் ஹேண்டில், எல்லாமே ஹூக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தோம்னா ரியர் ஏசி வெண்ட் அண்ட் அதுக்கு கீழே வந்து யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. கீழே ஃப்ளோர் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட், லைட்டாக ஹம்ப் தான் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாகவே இருக்காது. ரியர் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்ஸ் வந்து உங்களால் சென்டரில் ஹக் பண்ணிக்கும். சைடில் வந்து அந்தளவுக்கு போல்ஸ்டிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நாம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதா ஒன் பை ஒன் பார்க்கலாம். டோர் ஹேண்டில்ஸ் வந்து க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து ரெக்கசன்ஸுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. டோர் பேடில் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்க்கான பிளேஸ்மெண்ட், பாட்டில் ஹோல்டர், மேலே வந்து பவர் மிரருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோவுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. கீழே ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக டெடிக்கேட்டாக டெட் பெடல், பக்கத்துலேயே வந்து பிரேக் அண்ட் ஆக்சலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் இங்கே வந்து இன்ஜின் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. இங்கே வந்து ஃபியூஸ் பாக்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஏசியன்ட்லேருந்து பார்த்தோம்னா ரெட் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபியூயல் டேங்க் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர். இப்போ வர பாதி காஸ்ட்டில் இந்த ஃபியூச்சரை வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜின் வந்து பார்த்தோம்னா லைவுக்கு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆடியோ, மீடியா, அதுக்கப்புறம் கால்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டேரிங்க்கு பின்னாடி வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எம்இடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸ்டேரிங் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரெட் சிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு இனிமே நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்தோம்னா கிராப் ஹேண்டில் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் சன்வைசரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மிரருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேலே சன்ரூஃப்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் சன்ரூஃப் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஆல்சோ சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹேலஜன், எல்இடி இல்லை. சென்டரில் வந்து ஆட்டோ டிம்மிங், இன்சியர் ரியர்வியூ மிரர், எல்லாமே கனெக்டர் கார் ஃபியூச்சருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தோம்னா 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். சன்ரூஃப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், வெளிச்சம் வந்து ரொம்பவே வருது. சேம் பட்டனை ஆப்போசிட் சைட் புஷ் பண்ணால் போதும், சன்ரூஃப் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் சன்பீன் வந்து நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு கீழே வந்து பார்த்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆல்சோ சென்டரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹசாலைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆல்சோ இந்த காரில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சீட்ஸ் ரெண்டுக்குமே வந்து வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த காரில் மட்டும்தான் வந்து வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், பக்கத்துலேயே வந்து யூஎஸ்பி அண்ட் இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கான கனெக்ஷன் இருக்குது. எஸ் இந்த காரில் வந்து பார்த்தோம்னா ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. இங்கே வந்து 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக்கு தேவையான கியர் நாப் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக், சென்டரில் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆர்மரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டிஜிட்டல் யூனிட், எல்லாமே வந்து இங்கே டிஜிட்டல். சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பிஎன்டபிள்யூலேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. எம்இடியில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் லோடாக இருக்குது. ஏவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டர், காம்பஸ் அப்படின்னு நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரைட் நோ மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 4.1 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு காமிக்குது. பிகாஸ் இது வந்து கார் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல ஆனில் இருக்குது. ஆல்சோ அது போகவே இந்த காரில் இருக்க நிறையா செட்டிங்ஸை வந்து நீங்கள் எம்ஏடியிலிருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீல்ஸ்லையும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமரோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கியரை எங்கேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கியர் நம்ம பார்க்கில் இருந்து ஆர்க்கு வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ரிவர்ஸ் கேமரோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்சோ இந்த காரில் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் கை லென்ஸ் இருக்குது அண்ட் அது போக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நியூட்ரல், அதுக்கப்புறம் டிரைவ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மேனுவல் மோட் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் மோடில் எங்கேஜ் ஆகும். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் இருக்க மேப்போட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ளூயிடாக இருக்குது. ஆல்சோ இதில் வந்து ப்ளூ லிங்க் கனெக்டர் கார் ஃபியூச்சர் இருக்குது. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்க்கறதுக்கு 18 தான் இருந்தாலும் பட் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்சோ வால்யூமுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன் இருக்கிறனால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது.
டிரைவர்ஸாக இருக்க சன்வேஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மிரருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நார்மல் வெர்னாவோட கம்பேர் பண்ணோம்னா இந்த காரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் வந்து ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம கார் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா இது வந்து 1 liter 3 cylinder டர்போ ஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின். இதே இன்ஜினை தான் வந்து பார்த்தோம்னா நிறையா ஹுண்டாய் கியா கார்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 118 HP அண்ட் 172 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் 2 7-speed டிசிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதில் யூஸ் பண்ணிக்கிற டைப் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தோம்னா டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். இந்த இன்ஜின் வந்து பார்த்தோன்னா கியா சோனட், ஹுண்டாய் வென்யூ, அதுக்கப்புறம் ஹுண்டாய் ஆரா அண்ட் நியாஸில் வந்து லோவர் ஸ்டேட் ஆஃப் டியூனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டர்போ சார்ஜர் யூனிட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஜின் இருந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் லோவர் ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் டர்போ லேக் இருக்குது. ஒன்ஸ் மிட் ரேஞ்ச் மட்டும் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின்லேருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஹைவேல டிரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு சடன் ஓட்டாக் கிடைக்கிறதால ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. உங்களுக்கு ஓட்டாக் கிடைக்கணும் அப்படின்னு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், இது கியர் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா 1 or 2 gears வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கியர்ஸ் கொடுக்கும். ஆல்சோ இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு ஐடியலாக இருக்கப்ப கொஞ்சம் வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஒன்ஸ் மூவிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ்டல்ஸ் எல்லாமே இல்லை. NVH அண்ட் நாய்ஸ்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குது. உங்களுக்கு டயர் நாய்ஸை தவிர உள்ளே வந்து எதுவுமே கேட்காது. இந்த டர்போலாக் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கார் லான்ச் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் கார் வந்து மூவிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த டர்போலாக் வந்து அந்தளவுக்கு நோட்டீஸபிளாக இல்லை. நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்மிஷனை பற்றி பேசி ஆகணும். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் 7-speed டிசிடி ஆட்டோமேட்டிக். கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாகும். ஆல்சோ கியர் ஷிஃப்ட்ஸுமே வந்து ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோட்டீஸபிளாகவே இருக்காது, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்போ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 airbag, டயர் ப்ரெஷர் மானிட்டர், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ஹில் ஹோல் கண்ட்ரோல், டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த கார் வந்து பார்த்தோம்னா ஏசியன் என்கேப் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த காருக்கு வந்து இன்னும் பண்ணல. நார்மல் வெர்னாவோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டர்போ வேரியண்ட்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக வருதுன்னு பார்த்தோம்னா ரியருக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் வருது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2 exhaust tips, அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபுல் பிளாக்ல வருது. இதில் வந்து பார்த்தோம்னா ரியர் டிஸ்க் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ இந்த காரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்டர் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் கியர் ஷிஃப்ட்ஸை மேனுவலாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டவுன் ஷிஃப்ட் அண்ட் அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டேரிங் மோட்டர் பேடல் ஷிஃப்டர்ஸை ஈஸியாக ஹோல்டு பண்ணி பண்ணிக்கலாம். பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காரில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கியரை வந்து அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்சோ பேடல் ஷிஃப்டர்ஸோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தோம்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அன்லஸ் சிட்டியில் வந்து பார்த்தோம்னா சீப்பாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேரிங்கை பற்றி பார்த்தோம்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டிராஃபிக்கில் வந்து யூ டர்ன் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இந்த காரில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் இந்த காரோட ஸ்டேரிங்லேருந்து ஓரளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியுது. ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் வெர்னாவோட கம்பேர் பண்ணோம்னா இந்த காரோட ஸ்டேரிங் இன்புட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஃபீட்பேக்கை வந்து கொஞ்சம் வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக 80 km/h ஸ்பீடை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹெவியாகி உங்களுக்கு நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் தருது. நெக்ஸ்ட் நாம 0 to 100 test இந்த காரில் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. 0 to 100 டைமிங் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 12 seconds வருது. நார்மல் வெர்னாவில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹை ஸ்பீட்லேருந்து சடனாக பிரேக் அடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்தளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் பிரேக் பேடலிருந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஃபீலிங் இருந்துச்சு. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம ஹார்ட் பிரேக்கிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம அரௌண்ட் 120 km/h ஸ்பீடில் இருந்து ஹார்ட் பிரேக்கிங் அடித்து பிரேக்கிங் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பிரேக் அண்ட் ஏபிஎஸோட கேலிபிரேஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மல் வேர்னாவை ஒன்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு இதை ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், பிகாஸ் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 165 mm இருக்குது. ஒரு செடனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓகே. நீங்கள் பேட் ரோட் ஸ்பீட் பிரேக்கரில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட ஆகாது. இந்த 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியலாம், பட் ஒரு செடனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓகே. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக தெரியறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து டுவோர்ட்ஸ் காம்பேக்ட் எஸ்யூவிஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்மியாக தெரியுது. இப்போ ரீசெண்டாகவே கொஞ்ச நாளாகவே காம்பேக்ட் எஸ்யூவி எஸ்யூவி அதுக்கப்புறம் ஹேஷ்பேக்ஸ்ன்னு ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு செடனை வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப வர ஃபீலிங்கே தனி ஃபீலிங். இந்த காரோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரைட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் பேட் ரோட்ஸில் போனாலும் சரி, சின்ன சின்ன ஏதாவது பேட்கோல்ஸ் வந்தாலும் சரி, ரைட் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது, ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் கார் வந்து ரோடுக்கு ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. இந்த காரோட மெயின் காம்படிட்டர்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டி, மாருதி சுஜுகி சியாஸ் அண்ட் ஃபியூச்சரில் லான்ச் ஆக போகிற ஸ்கோடா ஸ்லேவியா. இப்போதைக்கு ஹோண்டா சிட்டி அண்ட் மாருதி சுஜுகி சியாஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த காரோட ரைட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் தான் உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி பார்த்தோம்னா பேஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டுக்கு 10.76 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து 18.61 lakhs வருது. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆண்டோர் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம ட்ரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் டர்போ பெட்ரோல் டிசிடி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 17.23 lakhs ஆன்ரோட் கோயம்புத்தூர். இந்த டர்போ வேரியண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது, ஃபுல்லி லோடட் SXO வேரியண்ட். ஆல்சோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேனுவல் வேரியண்ட் இல்லை, ஒன்லி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், டிசிடி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட ARAI சர்டிஃபைடு மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 19.2 km/L, பட் ரியல் வேர்ல்டில் அவ்வளோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 14-15 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதுவே அதிகம். பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா டர்போ பெட்ரோல் அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. இந்த காரோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 liters. ஒன் டைம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 700-750 km வரைக்கும் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் வந்து பார்த்தோம்னா பியூராக நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த காரில் வரப்போகுது. இன்றைக்கி ஒன் கம்ப்ளீட் டே வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ட்ரைவ் பண்ணப்போ சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா 7-9 km/L தான் கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 5 hours வந்து கார் வந்து கண்டினியூஸாக ஆன் இருந்துச்சு. ஏசி அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் சீட்ஸ் எல்லாமே ஆன் இருந்துச்சு. அது போக நாங்கள் கண்டினியூஸாக 0-100 டெஸ்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் டெஸ்ட், டாப் ஸ்பீட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிரேக் டெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு அவ்வளோதான் கிடச்சிச்சு. பட் ரியல் வேர்ல்டில் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 12-13 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹுண்டாய் வேர்னா டர்போ பெட்ரோல் டிசிடி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பண்ணுற கார் ரிவ்யூ கம்பாரிசன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாம நார்மலாக ரிவ்யூ பண்ணுற ஸ்டைல் இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்டாக சொல்லுங்கள்.